டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெர்மலினியரிங் டூவில் மாடுல் நம்பர் 8. ஏற்கனவே நம்ம எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்டீம் பார்த்துட்டு இருக்கோம். அது ஏற்கனவே ஒரு 5 ப்ராசஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி இன்னும் 2 ப்ராசஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பார்க்க போகிறது பாலிட்ராபிக் ப்ராசஸ். பாலிட்ராபிக் ப்ராசஸ்னா ஸ்டீம் எப்படி என்ன லா படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா, பிவி பவர் என்இசி கோட்டு கான்ஸ்டன்ட், பிவி பவர் என்இசி கோட்டு கான்ஸ்டன்ட், தட் இஸ் P1 V1 பவர் என்இசி கோட்டு P2 V2 பவர் N, அதுபடி ஒர்க் பண்ணுது. இங்கே ஒரு பிவி டயராம் கொடுத்துருக்காங்க, அதில் எப்பயும் போல் அந்த பெல் கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட் கண்டிஷன், இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்கு. இதில் வந்து சூப்பர் ஸ்டீம் வந்து வெட் ஸ்டீம் வர மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ கண்டிஷன்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா இனிஷியல் கண்டிஷனும் ஃபைனல் கண்டிஷனும் வெட் ஸ்டீமாகவே இருந்தால் என்ன, இப்போ P1 V1 = P2 P2 பவர் என், அதான P1 V1 பவர் என் P2 V2 பவர் என். இங்கே V1க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, X into VG பவர் என். இங்கேயும் விக்கு பதிலாக X2 into VG2 பவர் என் அதான் கொடுத்துருக்காங்க. அதாவது வெட் ஸ்டீமோட வால்யூம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ட்ரை ஸ்டீமோட வால்யூமோட ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்போ இருக்கணும்னா வி கெட் தி வெட் ஸ்டீம் வால்யூம். ஓகே, அதே இது இனிஷியலாக வந்து வெட் ஸ்டீம் ஆகும், ஃபைனலாக வந்து சூப்பர் ஹெட் ஸ்டீமாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதில் வி வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹெட் ஸ்டீம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தென் ஒர்க் டன் டூரிங் பாலிட்ராபிக் ப்ராசஸ் ஏற்கனவே நமக்கு தெரியுது, 100 P1 V1 - P2 V2 / N-1 kJ/kg. தென் அகெயின் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது கால் டு W+ΔU, த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஒர்க் டன் இங்கே இந்த ஃபார்முலாவுக்கு நான் அப்ளை பண்ண போகிறோம். ΔU போல் இன்டர்னல் எனர்ஜி, ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி போட போகிறோம். இப்போ அதில் இன்டர்னல் எனர்ஜி போல் என்ன போட போகிறோம், என்தால்பி - PV 100 PV. இப்போ 2ங்கிறதுனால இங்கே H2 - 100 P2 V2 - U1 போல் H1 - 100 P1 V1. இதை சிம்பிளிஃபை பண்ணி யூ கெட் தி ஈக்குவேஷன் Q = H2 - H1 + N - N-1 × 100 P1 V1 - 100 P2 V2 kJ/kg. ஓகே, இது வந்து பாலிட்ராபிக் ப்ராசஸ். P1 V1 · N = P2 V2 · N அப்படிங்கிற கான்செப்டில் ஒர்க் பண்ண. தென் இந்த ஃபைனல் ப்ராசஸ் வி ஹாவ் ஏ த்ராட்லிங் ப்ராசஸ். இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் இருக்குது, அது ஒரு சின்ன ஓப்பனிங் வெளியே ஓப்பன் பண்ணி விட்டோம்னா என்ன நடக்குது, அதான் த்ராட்லிங். இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் வந்து 0, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0, ப்ரெஷர் ஆஃப்டர் த்ராட்லிங் வில் பி லெஸ் தேன் ப்ரெஷர் பிஃபோர் த்ராட்லிங், P2 வில் பி லெஸ் தேன் P1, அப்போ ப்ரெஷர் குறையுது. அது மாதிரி என்தால்பி இஸ் சேம், என்தால்பி பிஃபோர் த்ராட்லிங் வில் பி ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப்டர் த்ராட்லிங். இந்த 4 கண்டிஷன் இதில் அப்ளை ஆகுது. இதில் இங்கே ஒரு டிஎஸ் டயராம், டெம்பரேச்சர் என்ட்ராபி டயராம், ஒரு ஹெச்எஸ் டயராம், என்தால்பி என்ட்ராபி டயராம் ரெண்டு கொடுத்துருக்கு. ரெண்டில் அந்த எப்படி ப்ராசஸ் நடக்குதுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்தால்பி பிஃபோர் த்ராட்லிங் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப்டர் த்ராட்லிங், தட் இஸ் H1 = H2. இப்போ ரெண்டுமே வெட் ஸ்டீமாக இருந்தால், த்ராட்லிங் முன்னாடி வெட் ஸ்டீம், த்ராட்லிங் அப்புறம் வெட் ஸ்டீமாக இருந்தால் என்ன, வெட் ஸ்டீம் குறிய பார்த்தா தெரியும், ஹெச் வெட்டுங்கிறது வந்து HF + X into HFG. இனிஷியல் கண்டிஷனால எல்லாத்துலேயும் 1 போட்டிருக்கோம், இதே அதே தான் வெட் ஸ்டீமில் HF + X into HFG. ஃபைனல் கண்டிஷனில் எல்லாத்துலையும் Suffix 2 போட்டிருக்கோம், அவ்வளோதான். அந்தந்த ப்ரெஷர் நம்ம தகுந்த மாதிரி என்ன செய்யணும், ப்ரெஷர் தகுந்த மாதிரி இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன டேட்டா வேணுமோ அதை கண்டுபிடிச்சிட போகிறோம், அவ்வளோதான். வெரி சிம்பிள் இது வந்து த்ராட்லிங் ப்ராசஸ் வந்து. இதே இது இனிஷியல் கண்டிஷன் வெட் ஸ்டீம், ஃபைனல் கண்டிஷன் சூப்பர் ஹெட் ஸ்டீமாக இருந்தால் என்ன, அதே ஈக்குவேஷன் தான். இங்கே வந்து வெட் ஸ்டீம் குரிய ஈக்குவேஷன் போட்டிருக்கோம், இது வந்து சூப்பர் ஹெட் ஸ்டீம் குரிய என்தால்பிக்குரிய ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். தட் இஸ் HSUP. அதுக்கு வந்து என்ன பார்க்கலாம், HG + CPF, தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹெட் ஸ்டீம் T₂ - TS₂, எல்லாமே இந்த 2 போட்டிருக்கோம். ஏன்னா இந்த கண்டிஷன் ப்ரெஷர் 2க்கு இதெல்லாம் எடுக்கணும். இந்த T₂ - TS₂ங்கிறது என்னது, டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட், இதுக்கு பேர் என்னது டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். ஏன்னா சில நேரம் அப்படி தான் கொடுப்பாங்க, டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் கொடுத்தா T₂ - TS₂ கொடுத்துருக்குன்னு அர்த்தம்.
ஓகே, வெரி சிம்பிள் ப்ராசஸ். எக்ஸாம் ப்ராப்ளமும் நம்ம வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இந்த இதில் ரெண்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம், ரெண்டு எந்தால் ஈக்குவேட் பண்ணி என்ன வேணுமோ அதை கண்டுபிடிச்சிட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இது இருக்கா த்ராட்லிங் ப்ராசஸ். இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகுது. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் த்ராட்லிங் ப்ராசஸ் எங்கெங்கன்னா, நம்மளோட ஸ்டீம் இருக்குல்ல, நம்ம இப்போ பாய்லரில் ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதனோட ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது த்ராட்லிங் கலோரிமீட்டர். யூ கேன் யூஸ் த்ராட்லிங் கலோரிமீட்டர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். தென் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீடு இன்ஜின் ஆர் டர்பைன் பை பார்ட்லி ஓப்பனிங் த வால்வ். நம்ம அந்த இன்ஜின் பம்பில் அந்த வால்வ் வந்து பார்ட்லியாக ஓப்பன் பண்ணி என்ன செய்யலாம், ஸ்பீட் ஆஃப் த இன்ஜினை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபியூவலை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டரில் யாவிய த்ராட்லிங் டிவைஸ் இட் ரெடியூசஸ் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்விட் ரெஃப்ரிஜரன்ட் இன் ரெஃப்ரிஜரேஷன் யூனிட். நம்ம வீட்டில் இருக்கிற ரெஃப்ரிஜரேட்டர்லையும் யூஸ் பண்ணுறோம் இந்த த்ராட்லிங் ப்ராசஸ். ஓகே, அடுத்து நம்ம இதில் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். த்ராட்லிங் ப்ராசஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம், ஸ்டீம் அடிய ப்ரெஷர் ஆஃப் 8.5 bar அப்படின்னா இனிஷியல் ப்ரெஷர் கொடுத்துருக்கு அப்சல்யூட் அண்ட் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் 0.98. ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கொடுத்தாச்சுன்னாவே இட் இஸ் ஏ வெட் ஸ்டீம்னு அர்த்தம். அப்போ இனிஷியல் கண்டிஷன் X1 வந்து அளவு 0.98 கொடுத்துருக்கு, இனிஷியல் கண்டிஷன் வெட் ஸ்டீம் சப்ஜெக்ட் டு த்ராட்லிங் எக்ஸ்பேன்ஷன் டு 1 bar. எக்ஸ்பேன்ஷன் ஆகியன பிறகு அளவு இருக்குது. செகண்ட் கண்டிஷன் என்னது, 1 bar. அப்போ P2 வந்து அளவு 1 bar. ஓகே, அதுக்கப்புறம் யூ கேன் ஃபைண்ட் தி என்ன கண்டுபிடிக்க என்ன கேட்டிருக்கேன், ஃபைண்ட் தி ஃபைனல் கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம். கண்டிஷன்னா வெட் ஸ்டீமா ட்ரை ஸ்டீமா சூப்பர் ஸ்டீமான்னு கண்டுபிடிக்கணும் ஆஃப்டர் எக்ஸ்பேன். இது ஆஃப்டர் த்ராட்லிங் சிம் சிபி ஆஃப் சூப்பர் ஹெட் ஸ்டீம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹெட் ஸ்டீம் வந்து 2.25 க்ளோஜில் பர் கேஜி கெல்வின். இது கொடுத்துருக்காங்க, கொடுக்கலனாலும் நமக்கு அசியம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கிவன் டேட்டா அப்படி எழுதியிருக்காங்க, P1 கொடுத்துருக்கு, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் X1 கொடுத்துருக்கு. நமக்கு தெரியும் த்ராட்லிங் பார்த்தோம்னா H2 = H1, ஃபைனல் ப்ரெஷர் கொடுத்துருக்கு, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹெட் ஸ்டீம் கொடுத்துருக்கு. ஸ்டீம் டேபிள் நம்ம என்ன எடுக்க போகிறோம், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டு என்தால்பி ஈக்குவேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். P1 8.5 bar. நம்ம ஏற்கனவே போன ப்ராப்ளத்தை போன இதில் பார்த்தோம், இங்கே 8.4 இருக்குது, 8.5 இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணால் தென் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் 8.5 bar. ஓகே, 8.5 bar நம்ம எடுத்துடலாம். பட் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் HF திடீர் என்தால்பி HFG. ஓகே, இந்த மூணையும் நம்ம 8.4 8.6 கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணி இந்த சைடில் கண்டுபிடிச்சி இதை போட்டுக்கலாம். அண்ட் ப்ரெஷர் ஃபைனல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு, P2 = 1 bar கொடுத்துருக்கு. 1 bar நம்ம டேட்டா வந்து டேரெக்டாகவே எடுத்துலங்க, 1 bar இருக்குது. ப்ரெஷர் 1 bar டேரெக்டாக நம்ம என்ன செய்யலாம், வேல்யூஸு நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஸ்டீம் டேபிள் வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து கைலிட்டோம் அப்புறம் ஸ்டீம் டேபிள்ஸ் P2 = 1 bar இருக்கட்டும், HG2 வந்து இவ்வளவு கொடுத்துட்டோம். அந்நியான சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்ன, ப்ரெஷர் மாறுச்சுனா என்ன சொல்லியிருக்கோம், பாய்லிங் பாயிண்ட் ஆர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் மாறும். பட் 99.63°C அது டேட் டேபிள் வந்து பார்த்து எழுதியாச்சு. இன்சில் எந்த அல்பிங்கிறது என்னது, வெட் ஸ்டீம். இன்சில் வந்து நம்ம வெட் ஸ்டீம், ஏன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கப்ப HF = HF+X × HFG அந்த வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தெரியும் H2 = H1, இந்த வேல்யூ தான் என்னது, H2 அதே வேல்யூ தான், ஏன்னா என்தால்பி சேம் த்ராட்லிங் ப்ராசஸில். அப்போ H2 வேல்யூ நமக்கு அதே வேல்யூ தான், இதே தான். இப்போ இது ஃபைனல் கண்டிஷன் வந்து என்னங்கிறத பார்க்குறதுக்கு என்தால்பி கிடச்சிடுச்சு நமக்கு ஃபைனலாக, இவ்வளோ தான் என்தால்பி சொல்கிறோம். இப்போ வந்து ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்கு, 1 bar HG என்னன்னு பார்க்கணும், ட்ரை ஸ்டீம் கூடிய என்தால்பி என்னன்னு பார்க்கணும், அதோட குறையா இருக்கா கூட இருக்கான்னு பார்க்கணும். குறையா இருந்தால் வெட் ஸ்டீம், கூட இருந்தால் சூப்பர் ஹெட் ஸ்டீம். இப்போது நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் பார்த்து வச்சுருக்கோம், HG ட்ரை ஸ்டீமுக்கு எவ்வளோ இருக்குது, 2675.4 இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கிற என்தால்பி எவ்வளோ, 2700.29, 2675.2 கூட இருக்குது. H2 வந்து கிரேட்டர் தேன் ட்ரை ஸ்டீமோட என்தால்பி, அந்த ப்ரெஷருக்கு ஒரு என்தால்பியோட கூட இருக்குது, ட்ரை ஸ்டீம் எந்த அளவுக்கு கூட இருக்குது. அப்போ எடுத்து சூப்பர் ஹெட் ஸ்டீம்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், H2 வந்து என்னது, HG சூப்பர்னு முடிவு பண்ணிடுறோம். சூப்பர் ஹெட் ஸ்டீம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்குரிய ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சூப்பர் ஹெட் ஸ்டீம் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டை கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. பட் ஸ்டீம்னா எப்படி, ட்ரை ஸ்டீம் இது X1 ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கிறோமோ, சூப்பர் ஹெட் ஸ்டீம்னா டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டை கண்டுபிடிக்கணும். HG2 + CPS × T சூப்பர் - T
ஹெச் டூ நமக்கு வேல்யூ தெரியும். அதை போட்டு என்ன செய்வோம், இந்த டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த டி சூப்பர் மைனஸ் டிஎஸ் டூங்கிறது டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். வேறு என்ன கேட்டிருக்கா, ஃபைனல் கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம் தான் கேட்டிருக்கு. இதோட 23.84 அதிலேருந்து டி சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிக்கலாம். டி சூப்பர் இக்குவல்ட்டு என்ன வரப்போகுது, இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆக போகுது, ப்ளஸ் டி சேச்சுரேஷன் நம்ம டிஎஸ் கொடுத்தோம்னா பயந்து டி டெம்பரேச்சர் ஆஃப் சூப்பர் ஹீட் 123.47 டிகிரி சென்டிகிரேட். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, இந்த இதில் வந்து கடைசியில் நமக்கு வந்து இந்த எல்லா ப்ராசஸுக்கு உரிய ஒர்க் டன் என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இது ஒர்க்க பார்த்துக்கலாம், நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் கொடுக்கல அப்படின்ற ப்ராப்ளத்தில் நம்ம என்ன எடுக்கணும். சிபிஎஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட் ஸ்டீம், ஒரு வாட்டர்னா சிபிடபிள்யூன்னு இருக்கும். ஐசென்ட்ராவுக்கு தான் எஸ் ஒன்னி கொடு த்ராட்லிங் எச் ஒன்னி தெரியணும். இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ப்ராப்ளத்தில் கொடுக்கலனா இதை நம்ம அசீவ் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 7 ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். அடுத்த மாடியூலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டீம் பை யூசிங் கலோரிமீட்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ.